Yes, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய வெப்சைட்டை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டபிளான வெப்சைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிளான அவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது எந்த வெப்சைட் அப்படின்றது அதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, கேட்டு, நீட்டு, எஸ்எஸ்சி, ஜேஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எங்கள் ப்ரொசீஜர் எதுவுமே போக தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செகண்ட் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலையோ வாட்ஸ்அப்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில், ஃபார் லைக் எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஒரு 500 ரூபா நீங்கள் வந்து ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300-250 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைனில் என்னெல்லாம் பண்ணணுமோ லைக் இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்டு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 or 10 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணி தரப்படும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு வெப்சைட் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்பெஷலான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து இந்த இதில் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஏ வேர்ல்டு அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், லைட் அது வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், லைக் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக கேட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், கூகுள் டிரான்ஸ்லேட்டர். பிகாஸ் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். லைக் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கியூஏ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் வந்து பேபாலில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக பேபால் வந்து வேணும். நீங்கள் மோஸ்ட்லி 100%க்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்டும் பேபாலில் மட்டும்தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேபால் தான் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அக்சஸ் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க, லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வந்து ஏதாவது இருந்தால் போதும், இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஹெட்ஃபோன்ஸ் வந்து தேவை. ஹெட்ஃபோன்ஸ் ஏன் தேவை அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பேசுகிற இங்கிலீஷை விட அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷை வந்து நம்ம வந்து நல்லா கேப்சா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெட்ஸ் போட்டே ஆகணும். பிகாஸ் நானே கிட்டத்தட்ட அந்த வீடியோ நான் 5 டைம் பார்த்தேன், வந்து கேப்சாவே பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து தேவை. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் அவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஓன் பேஸில். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்யூனிட்டி ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே ஆன்லைனில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்குறது தான் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தா ஃபேஸ்புக்கு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருங்க, இல்லை அதர்ஸ்ன்னு அதர்ஸ் கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபுன்றதை கொடுத்துட்டு அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ நீ ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிக்கோ. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ பேராகிராப்லாம் படித்து அதுக்கான ஆன்சர்லாம் பண்ணுறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி கிரீன் கலர் டெக் விழுவோம். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட், இதில் வந்து பேபால் மூலமாக வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு நம்ம வந்து கீழே வந்து அதோடைய இதை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி கீழே வந்து சப்மிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக கேட்குற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கிளியராக கேட்கணும். ஸோ உங்களுக்கு மைக்கில் கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இதை கேட்டுட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுறது தான் இதோடைய ஒர்க்கேவும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டான ஒரு இது சொல்லலாம். நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ்க்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் கிரியேட்டிவாக வந்து நிறைய டிசைன் பண்ணுவாங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃப்ளூட் மேக்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இது அப்லோட் பண்ணி அதில் வந்து நேம் வந்து டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டோமா முடிஞ்சு, அவ்வளோதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்றது கொடுத்துப்பாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி, அப்புறம் வந்து பிடிஎஃப் அந்த ஃபார்மெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக வந்து செல் பண்ணி
பண்ணிக்கலாம். இது எப்படி இது பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா, அது என்ன ஃபோட்டோ அப்படின்றது வந்து அப்லோட் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து என்டர் பண்ண போகிறோம். லைக் இப்போ இந்த டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னும் இன்டெப்தாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வேர்ட்ஸ் வந்து உள்ளே டைப் பண்ண போகிறோம், அதோட ஃபாண்ட் எவ்வளோ எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு வந்து அதோட மேக்ஸிமம் ஃபாண்ட் எவ்வளவு, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோனு சொல்லிட்டு எடிட் பண்ண போகிறோம். எடிட் பண்ணிவிட்டு அது வந்து எப்படி நேராக இருக்கணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்க போகிறோம். ரொட்டேஷன் வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அந்த பேரை வந்து உள்ள இன்புட் பண்ண போகிறோம். இன்புட் அதை வந்து PNG, PDF, SVG அந்த ஃபைலில் வந்து ஃபார்மெட் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து வாங்குறவங்க மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிரியேட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்லி ஃபார் க்ரியேட்டிவ்ஸ்க்கு மட்டும், நல்லா க்ரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படி சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வர கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி வைக்கணும், லைக் ஒரு கார்பன் கலரில் இதில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டைப் பண்ணணும், லைக் நீங்கள் ஏதாவது ஒரு இது வச்சுருப்பீங்களா, அந்த வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வர கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அப்லோட் கொடுத்துருங்க. கீழே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேண்டால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனில் வந்து லைக் இப்போ நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த ரெட் ஹார்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஹார்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ ஆஃப்டர் வந்து முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே அப்லோட் ஆகி நிற்கும். இதிலே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுவாங்க. இது போக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவர், அப்போருக்கு, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணுறது வந்து செல் பண்ணிக்கலாம். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் டிஷர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து சேல் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சேல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக சேல் ஆகாது. எப்போ சேல் ஆகாதுன்னா ஒரு 2 weeks வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சேல் ஆகாது. ஆஃப்டர் 2 weeks கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரியேட்டிவ் மேக்கருக்கான ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு வெப்சைட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த மறக்காமல் ஆன்லைன் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா அந்த அப்ளை பண்ணி தரவங்க வந்து அட்டன் பண்ணி அப்ளை பண்ணி தருவாங்க. ஸோ குறைஞ்ச விலையில் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.